சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மெத்தே 6.5ல 6th क्वेश्चन பார்க்க போறோம். ABC இஸ் an equilateral triangle of side 2n குடுத்துருக்காங்க. சோ ABC ஒரு equilateral triangle இருக்காங்க. அதோட மூணு சைடு எப்படி இருக்கனா உங்களுக்கு 2n இருக்கும். ஃபைண்ட் ஈச் ஆஃப் இட்ஸ் ஆல்டிடியூட். சோ ஆல்டிடியூட்ன்றது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா AM ன்றது ஆல்டிடியூட். சோ இந்த இடத்துல சென்டர்ல மீட் பண்றதால உங்களுக்கு என்னது BM ன்றது ஒரு பார்ட், MC ன்றது வந்து ஒரு பார்ட். சோ அப்ப எது உங்களுக்கு ஆல்டிடியூட்? AM. இப்ப AM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ லெட் AM be the altitude of given triangle ABC, of given triangle ABC. Okay, so when I'm going to BM equal to MC equal to when I'm going to A. In the part now, we're not like 2 and in the part of 2 and more. ஸோ இங்கே பிஎம் பாதி, அடுத்து எம்சி பாதி, ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு வந்துடும், அடுத்து ஏன் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ரூவ் பண்ண எழுதி ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் அப்போ வந்து பிஎம் ஈக்குவல் டு எம்சி ஈக்குவல் டு ஏனா கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு எவ்வளோ வருது வந்து ஆங்கிள் ஏஎம்பி என்ன இருக்கும் போது ஈக்குவல் டு 90. ஆங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு 90 அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணா பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம் என்ன வந்துடும் உங்களுக்கு ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் பிஎம் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன உங்களுக்கு 2A² ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளஸ் பிஎம் ஸ்கொயரோட வேல்யூ என்னது A². ஓகே, ஸோ 2A² வந்து 2A² ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் பிளஸ் A² வரும். ஓகே, ஸோ ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 4A² மைனஸ் A² 4A² மைனஸ் A² ஈக்குவல் டு 3A². அப்போ ஏஎம் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு 3 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட் 3 வந்துடும். A² ரூட் எடுத்தோம்னா A வந்துடும். ஸோ ஆல்டிடியூட் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் AM ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா √3. ஸோ ஆல்டிடியூட் ஈக்குவல் டு AM ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு √3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th க்வெஸ்சன் பார்க்கலாம். The sum of the squares through the sum of the squares of the sides of a rhombus and the sides of your rhombus is equal to the sum of the square of its diagonal. So the diagram parna என்ன வரும் ஏசி அண்ட் பிடி இது மட்டும் ஸ்கொயர் பண்ணணும் சொல்றாங்க. சோ சொல்யூஷன் உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் யுவர் ரோம்பஸ். அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் இட்ஸ் டைகனல்ஸ். டைகனல்னா வரும் ஏசி அண்ட் பிடி. ஸோ ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் இதுதான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரூஃப் பாருங்க.
ஓகே. ஸோ மொத்தம் உங்களுக்கு எந்த சைடு இருக்கு? ஏ பி சி டி இருக்கு. ஸோ ஏபிசிடி இஸ் யுவர் ரோம்பஸ் ஹேவிங் டயகனல்ஸ் ஏபி அட் ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்டிங் ஈச் அதர் அட் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்செக்டிங் ஈச் அதர் அட் பாயிண்ட் ஓனா ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஏன்னா இந்த மிட் பாயிண்ட். ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏசி. அதே மாதிரி ஓபி ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பிடி. ஓகே. ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு டோட்டல் ஹாஃப் ஆஃப் ஏசி. அதே மாதிரி ஓபி ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பிடின்னு வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஓஏபி. ஸோ ட்ரையாங்கிள் ஓஏபியில் உங்களுக்கு எது ஹைபோடென்யூஸ் சைடு இந்த சைடு தான். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு ரிமைனிங் சைடு என்னது ஓ ஃபர்ஸ்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகே. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்டு இந்த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஓபிசி. ஸோ உங்களுக்கு எது ஹைபோடென்யூஸ் சைடு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓசி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு ட்ரையாங்கிள் ஓசிடி. அப்போ உங்களுக்கு பேஸ். ஸோ சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் பிளஸ் ஓடி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இது ஃபோர்த்து. ஸோ ட்ரையாங்கிள் ஓஏடி. ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓடி ஸ்கொயர். ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓடி ஸ்கொயர். ஓகே. நாலு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். நாலு ட்ரையாங்கிள் தனித்தனியாக பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் இந்த நாலு ஈக்குவேஷன் தனித்தனியாக ஆட் பண்ணுவோம். So, OA square plus OB square plus OB square plus OC square. Next, OC square plus OD square. So next, OA square plus OD square. Okay, so penna vandrum ungalku இங்க எத்தனை ஓஏ ஸ்கொயர் இருக்கு? இங்க ஒரு ஓஏ ஸ்கொயர் இருக்கு, நெக்ஸ்ட் இங்க ஒரு ஓஏ ஸ்கொயர் இருக்கு. ஸோ டூ ஓஏ ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு ஓபி ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஓபி ஸ்கொயர் இருக்கு. ஸோ டூ ஓபி ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு ஓசி ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஓசி ஸ்கொயர் இருக்கு. ஸோ டூ ஓசி ஸ்கொயர் இங்க ஒரு ஓடி ஸ்கொயர் இங்க ஒரு ஓடி ஸ்கொயர். ஸோ டூ ஓடி ஸ்கொயர். ஓகே. ஸோ இங்க டோட்டலா உங்களுக்கு டூ ஓஏ ஸ்கொயர் டூ ஓபி ஸ்கொயர் பிளஸ் டூ ஓசி ஸ்கொயர் பிளஸ் டூ ஓடி ஸ்கொயர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருந்தா இதுல என்ன தெரியும் நம்மளுக்கு எல்லாமே என்ன காமனா இருக்கு அப்படின்னா டூ காமனா இருக்கு. ஸோ ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓசி ஸ்கொயர் பிளஸ் ஓடி ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ ஓஏவும் ஓசியும் உங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும், ஹாஃப் ஆஃப் ஏசின்னு தெரியுங்க. ஸோ டூ இன்டூ ஓயோட வேல்யூ என்ன தெரியும், ஹாஃப் ஆஃப் ஏசி. ஸோ ஹாஃப் ஆஃப் ஏசி தி ஹோல் ஸ்கொயர். ஓபியும் ஓடி என்ன தெரியும், ஹாஃப் ஆஃப் பிடி தெரியும். ஸோ ஹாஃப் ஆஃப் BD the whole square. அதே மாதிரி OC equal to again half of AC the whole square. அதே மாதிரி OD equal to again half of BD the whole square. Okay. So next step பாருங்க. So equal to 2 into என்ன வந்துடும் உங்களுக்கு
1/4 AC² + 1/2 2 AC² + 1/2 2 AC² + 1/2 2 BD² ஓகே. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலையும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது? 1/4 காமனாக இருக்குது. ஸோ 2 × 1/4 அப்போ என்ன வந்துடும்? AC² + BD² + AC² + BD² ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன கேன்சல் ஆயிடும்? 1/2 வந்துடும். ஓகே, 1 × 2 = 2, 2 × 2 = 4. ஸோ 1/2 அகைன் உங்களுக்கு என்ன வருது? 2 AC² + 2 BD² ரெண்டு ஏசி ஸ்கொயர் இருக்கு, ரெண்டு பிடி, இங்க ஒரு ஏசி, நெக்ஸ்ட் இங்க ஒரு பிடி. ஓகே, அடுத்து இந்த ரெண்டு ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன காமனா இருக்கு? 1/2 × 2 காமனா இருக்கு. ஸோ இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? AC² + BD² இது மட்டும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே உங்களுக்கு என்ன கேன்சல் ஆயிடுச்சு? 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது உங்களுக்கு எது மட்டும்தான்? AC² + BD² இந்த டோட்டல் வேல்யூ இப்ப நம்ம சிம்பிள் பண்ணி எவ்வளவு போட்டிருக்கோம்? AC² + BD² மட்டும் இருக்கு. ஓகே, சோ இப்ப இதுக்கு பதில நம்மளுக்கு என்ன இருக்கு? AC² + BD. ஓகே, சோ நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ AB² + BC² + CD² + AD² = AC² + BD. ஓகே, ஓகே, தேங்க்யூ.